हेलो स्टूडेंट्स इन द वीडियो आनது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 11வது வகுப்பு மாணவர்களுக்கான வீடியோ இதில பயோஸ்வாலஜியில் உள்ள யூனிட் 3 இல் உள்ள சாப்டர் 5 இல் உள்ள டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இத பத்தி நாம படிக்க போறோம் இதில புக்ல உள்ள ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் கொடுத்துறோம் இத நீங்க நல்லா படிச்சிட்டீங்கனா நீட் எழுதுவதற்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம் டைஜெஸ்டிவ் சிஸ்டம் த டைஜெஸ்டிவ் சிஸ்டம் வந்து இந்த பாருங்க நம்ம சாப்பாடு கொண்டு போய் மவுத் இந்த வாயில வைக்கிறோம் सो मौत वह डाइजेस्टिव सिस्टम स्टार्ट आगे अंगे सापा नेर वाय कुछ पकल कैविटी अब अंगे तों वलिया फेरिंग मूल नेर ईसोफेगस ईसोफेगस उड़ अंगे सापा स्टमक वयट पुद्ध की वर्द अटमक वह कुछ डस्टा अदोडीन वह இங்கேயும் டைஜஸ்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் இது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் அப்சார்ப்ஷன்லாம் நடந்து மீதமுள்ள கழிவுகள் வந்து இந்த சீக்கம் பகுதிக்கு வந்து அங்க இருந்து இது லார்ஜ் இன்டெஸ்டைன் கோலன் அப்படினு சொல்லுவோம் அங்க இருந்து வந்து ரெக்டம் மலக்குடலுக்கு வருது இந்த மலக்குடல்ல மலமானது சேகரிக்கப்பட்டு அப்புறம் இது நிரம்பிய உடனே மூளைக்கு ஆர்டர் போய் இந்த ஆனஸ் மலப்புளை வழியாக மலமானது வெளியேற்றப்படுகிறது இத பத்தி விரிவாக இந்த இதில என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் the process of digestion involves digestionல என்னெல்லாம் இருக்குனா ingestion இன்னா உள்ள ingestion intake of food இப்ப நம்ம சாப்பாடு எடுத்து வாயில கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா அதா இன்ஜெஷன் இன்டேக் ஆஃப் ஃபுட் அடுத்து டைஜஷன் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு மைக்ரோ மாலிகூல்ஸ் நம்ம சாப்பிடுற உணவு வந்து மேக்ரோ மாலிகூல்ஸாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை சின்ன சின்ன துண்டாக உடைக்கிறதுக்கு பேர் டைஜஷன் அதாவது இந்த மேக்ரோ மாலிகூல்ஸ் ஆஃப் ஃபுட் இஸ் கன்வெர்டட் இன்டு மைக்ரோ மாலிகூல்ஸ் பெரிய மூலக்கூறானது சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது அப்புறம் அப்சார்ப்ஷன் இப்போ அந்த பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறுகளாக மாறியாச்சு அது வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் இன்டு பிளட் ஸ்ட்ரீம் நம்ம சிறுகுடல் இருக்கு இல்லையா ஸ்மால் இன்டெஸ்டைன் அதில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன நீட்சிகள் இருக்கும் அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மூலமாக சாப்பாடானது என்ன செய்கிறது உறிஞ்சப்பட்டு இரத்தத்தோடு கலக்கிறது இரத்த ஓட்டத்தோடு கலக்கிறது அதுக்கு அப்சார்ப்ஷன் பேர் அசிமிலேஷன் அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் becoming components of cells அந்த உறிஞ்சப்பட்ட உணவானது நம்ம உடம்போட உடம்பா ஆகணும் அதாவது செல்லாக செல்லினுடைய பகுதி பொருளாக மாற்றப்படணும் உடம்போட சேரணும் இல்லையா அதத்தான் அசிமிலேஷன் அப்படினு சொல்றோம் digestion அதுக்கு அப்புறம் சத்தெல்லாம் இப்ப உறிஞ்சாச்சு மீதமுள்ள கழிவு பொருட்கள் undigested substances செரிக்கப்படாத உணவு புற என்ன செய்யணும் வெளியேற்றப்படணும் இதத்தான் நம்ம digestion னு சொல்றோம் சோ உணவை உள்ளெடுக்கிறதுக்கு இன்ஜெஷன் மேக்ரோ உணவில் உள்ள மேக்ரோ மாலிகூல்ஸ் மைக்ரோ மாலிகூலாக மாறுறதுக்கு பேர் டைஜஷன் அதில் வந்து சத்துப்பொருள் உறிஞ்சப்படுவதற்கு அப்சார்ப்ஷன் உறிஞ்சப்பட்ட உணவு நம்முடைய செல்லினுடைய பகுதி பொருளாக மாற்றப்படுவதற்கு அசிமிலேஷன் செரிக்கப்படாத உணவானது குதம் வழியாக ஆனஸ் வழியாக வெளியே போகிறதுக்கு பேர் எஜஷன் பேர் இப்படியாக த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன்வால்வ்ஸ் இன்ஜெஷன் டைஜஷன் absorption assimilation and digestion digestive system includes digestive system la enna la irukku alimentary canal irukku adha dhaan ipo pona padathila paathom and associated digestive glands the alimentary canal ku udhavi seiyakoodiya chila digestive glands irukku idhellam chendu dhaan digestive system structure of alimentary canal
இட் இஸ் எ லாங் மஸ்குலர் டியூப் இதாக இருக்கு இல்லையா, இது நீண்ட தசையாலான ஒரு பெரிய குழாய் இந்த அலிமெண்ட்ரி கனால். இங்கே ஆரம்பித்து இங்கே போய் முடியும். இட் பிகின்ஸ் வித் மவுத். இது எதில் ஆரம்பிக்குது? மவுத்தில் ஆரம்பிக்குது. அண்ட் ஓப்பன்ஸ் அவுட் த்ரூ ஆனஸ். ஆனஸ் வழியாக இது வெளியேற்றப்படுகிறது. அதாவது புஸ்தகத்தில் வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கும், அதை நான் சிம்பிள் சென்டென்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். அதனால் நீங்கள் இப்படி படித்தாலே போதும், அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. The alimentary canal consists of mouth, இதாக இருக்குது வாய், பக்கல் கேவிட்டி. நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் என்னது பக்கல் கேவிட்டி. ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி. ஈசோஃபேகஸ் இந்த குழல், உணவு குழல். ஸ்டொமக் இதாக இருக்குது. இண்டஸ்டைன் குடல். ஸ்மால் இண்டஸ்டைனையும் லார்ஜ் இண்டஸ்டைனையும் சேர்த்து தான் இண்டஸ்டைன் கொடுத்துருக்காங்க. ரெக்டம் இந்த மலமானது சேமிக்கக்கூடிய பகுதி. ஹானஸ் மலப்புழை, மலம் வெளியேற பகுதி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அலிமெண்டரி கெனால். இப்போ மவுத் பற்றி படிக்க போகிறோம். மவுத் இஸ் சரவுண்டட் பை லிப்ஸ். இந்த மவுத்தை சுற்றி என்ன இருக்குது? உதடுகள் இருக்குது, லிப்ஸ் இருக்குது. இந்த மவுத் கேவிட்டி, இது உள்ளே நம்ம சாப்பாடை கொண்டு வைக்கிறோம் இல்லையா வாய்க்குள்ளே, அதுக்கு இன்னொரு பேர் பக்கல் கேவிட்டின்னு பேர். அதில் என்னெல்லாம் இருக்குது? டீத், பற்களும் நாக்கும் இருக்குது. ஸோ த மவுத் கேவிட்டி கண்டைன்ஸ் டீத்துனா பற்கள், டங்குனா நாக்கு. வாயை ஆன்னு பார்த்தாலே தெரியும். கண்ணாடியில் பாருங்கள், உள்ளே பல்லும் நாக்கும் இருக்கு இல்லையா, அந்த கேவிட்டிக்கு தான் மவுத் கேவிட்டின்னு பேர். டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் மவுத். டைஜஷன் எங்கே ஆரம்பிக்குது? மவுத்தில் ஆரம்பிக்கும். நம்ம சாப்பாடு இட்லி எடுத்தோம்னு எங்கள் இட்லியை வந்து சட்னியில் முக்கிய எங்கே கொண்டு வைக்கும்? கரெக்டாக வாயில் தான் கொண்டு வைக்கும். ஸோ டைஜஷன் வந்து மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. டூரிங் மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட். டூரிங் மாஸ்டிகேஷன் நம்ம வாயில் சவைக்கும் பொழுது, த ஃபுட் இஸ் க்ரஷ்டு இன் டு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். உணவானது சின்ன சின்ன துண்டுகளாக நசுக்கப்படுகிறது. இப்போ பழம் இருக்குது, பழத்தை வாயில் வச்சு கடிக்கிறோம். ஆப்பிள் பழத்தை வாயில் வச்சு கடிக்கும் போது பல்லும் நாக்கும் சேர்ந்து அது சின்ன சின்ன துண்டுகளாக அப்படியே அரைக்கிறது. இதுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் டைஜஷன் பேர். டூரிங் மாஸ்டிகேஷன் அப்படி சவைக்கும் பொழுது, த ஃபுட் இஸ் க்ரஷ்டு இன் டு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். உணவானது சின்ன சின்ன துகள்களாக க்ரஷ்னது நசுக்கப்படுகிறது. வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டங், பல்லு நாக்கின் உதவியால் உணவானது சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றப்படுகிறது. இதைத்தான் மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொல்லுதோம். த சலைவரி கிளான்ஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி செக்ரீட்ஸ் சலைவா விச் ஹெல்ப்ஸ் இன் கெமிக்கல் டைஜஷன். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த நம்ம வாயில் மூணு ஜோடி உமிழ்நீர் சுரப்பியிருக்கோம். இது பரோட்டிட், இது சப் மேண்டிபுலார், இது சப் லிங்குவல். லிங்குவானா நாக்குன்னு அர்த்தம், டங்க். இது நாக்குக்கு கீழே இருக்கிறதுனால இதுக்கு பேர் சப் லிங்குவல் அப்படின்னு பேர். இது மூணுலேருந்தும் சலைவா உமிழ்நீர் செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணுது? விச் ஹெல்ப்ஸ் இன் கெமிக்கல் டைஜஷன். கெமிக்கல் டைஜஷன்னா ரெண்டு வகையான டைஜஷன் இருக்குது. ஒன்று மெக்கானிக்கல் டைஜஷன். மெக்கானிக்கல் டைஜஷன்னா பெரிய உணவு, பெரிய ஆப்பிள் துண்டை சின்ன சின்ன துண்டை நம்ம கடிச்சோம் இல்லையா, கடித்து அரைக்கும் இல்லையா பல்ல வச்சு, அதுக்கு பேர் மெக்கானிக்கல் டைஜஷன். கெமிக்கல் டைஜெக்ஷன்னா என்னென்னா, இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்களேன், அது வந்து பாலிசாக்கரைடாக இருக்கும். இந்த பாலிசாக்கரைடானது டைசாக்கரைடாகவோ மோனோசாக்கரைடாகவோ மாறும். இப்படி மாறுறதுக்கு பேர் தான் கெமிக்கல் டைஜஷன்னு பேர். இது நம்ம டைஜஷனுக்கு பின்னால் வரும்போது பார்க்கலாம். ஈச் டூத் இஸ் எம்பட்டட் இன் எ சாக்கெட் இன் த ஜா போன். நம்ம தாடை இருக்கு இல்லையா, இதுதான் கீழ்த்தாடைன்னு வச்சுக்கோங்களேன், பல்லோட கீழ்த்தாடை. இந்த தாடையில் சாக்கெட் இருக்குது. சாக்கெட்னா என்னது? சின்ன சின்ன பள்ளம் மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சாக்கெட். இந்த சாக்கெட்டில் தான் ஒவ்வொரு பல்லும் பதித்து வைக்கப்பட்டுள்ளது. டூத்துங்கிறது சிங்குலர், டீத்துங்கிறது ப்ளூரல். ஒவ்வொரு பல்லும் இந்த குழிக்குள்ளே வரிசையாக என்ன செய்யுது? புதைத்து வைக்கப்பட்டுள்ளது. திஸ் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் கால்டு தீக்கோடாண்ட். இந்த மாதிரி அமைப்புக்கு பேர் தான் தீக்கோடாண்டுன்னு பேர். அதாவது இது ஜா, இந்த ஜாவில் என்ன இருக்குது? நிறைய சாக்கெட் இருக்குது. இந்த ஒவ்வொரு சாக்கெட்டுக்குள்ளேயும் ஒரு பல்லானது புதைக்கப்பட்டுள்ளது. எம்பட்டுன்னா பதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல் அமைப்பு இருந்தால் அதுக்கு பேர் தீக்கோடாண்டுன்னு பேர். தனியாக எக்ஸாம்பிள் கேட்கலாம். அப்புறம் நம்ம வாழ்நாளில் நமக்கு ரெண்டு வகையான பல் இருக்குது.
முதல் பாலிய செட் ஆஃப் 20 டெம்பரவரி மில்க் டீத், பால் பற்கள்னு சொல்லுவோம். இது குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் நாளில் வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த பையன் ஒரு 5 வயசு ஆகும்போது இந்த பல்லுன்னு செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அதனால் இதை 20 டெம்பரவரி டீத் இருக்குது, இதை பால் பற்கள் மில்க் டீத் அல்லது டெசிடுவஸ் டீத் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை, கொஞ்ச நாள் கழித்து இந்த 20 பல்லு என்ன செஞ்சிடும், விழுந்துடும். விழுந்துட்டு நமக்கு 32 பெர்மனண்ட் டீத் என்ன செய்யும், முளைக்கும். இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை எ செட் ஆஃப் 32 பெர்மனண்ட் டீத். அதாவது முதல்ல மில்க் டீத் 20 இருக்கும், அது விழுந்த பிறகு திரும்ப அதே இடத்துல 32 பல்லு என்ன செய்யும், புதிதாக முளைக்கும். இதுக்கு விழுந்துட்டால் என்ன செய்யாது, முளைக்காது. This type of dentition is called diphyodont. So, thecodont-na, jala vandu chinna chinna pallangal irundhu, andha pallathila, indha parkalanadhu padikkapattirundha, adhukku peru thecodont. Diphyodont-na, dye-nale rendu yamavachukonga. Nammudaiya manidhanudaiya vaalkaiyila rendu vagaiyana pallu mulaikkum. Onnu milk teeth, 20 teeth irukku mottham, nyabam vachukonga, onnu edila kekpaanga. Idhu first mulaikkum, adhukapparam idhu keela vilundha piragu, அடல்ட் டீத் பெர்மனன்ட் டீத் என்ன செய்யும், 32 திரும்ப முளைக்கும். இந்த மாதிரி ரெண்டு வகையான பல் நமக்கு முளைச்சா அதுக்கு பேர் டைஃபயோடான்ட் அப்படின்னு பேர். த பெர்மனன்ட் டீத் ஆர் ஆஃப் 4 டைப்ஸ். பெர்மனன்ட் டீத்தில் 4 வகை இருக்கு. இந்த 4 வகையான பல் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்டிரோடோன்ட் டென்டிஷன் பேர். மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரானா 4, தெரியுதுங்க. இதில் வந்து ஹெட்டிரோங்கிறது அந்த 4 வகையான பல் இருக்கிறது தான் குறிக்குது, ஹெட்டிரோடோன்ட் டென்டிஷன். ஒன்று இன்சிசர்ஸ், நம்ம ஐ அப்படின்னு குறிக்கலாம், இந்த போட்டிருக்கலா, இதுதான் இன்சிசர்ஸ். இது சைசல் லைக் ஒரு உளி மாதிரி இருக்கும். இது கட்டிங் டீத், பொருட்களை வெட்ட பயன்படுகிறது. ரெண்டு கேனைன்ஸ், சி மொத எழுத்தை வச்சு போட்டிருக்காங்க, டேஜர் இந்த இருக்கு இல்லையா, ஒரு வால் மாதிரி இருக்குது. இது டியரிங் டீத், ஏதாவது ஒரு பொருட்களை கிழிப்பதற்கு பயன்படுகிறது. ப்ரீமோலார்ஸ், பிஎம், இட் இஸ் ஃபார் கிரைண்டிங், இது அரைப்பதற்கு பயன்படுகிறது. இந்த இருக்கு மோலார்ஸ், இது கிரைண்டிங் அண்டு க்ரஷிங், கிரைண்டிங்னா அரைக்கிறது, க்ரஷிங்னா நசுக்கிறது. இப்படி 4 வகையான டீத் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்டிரோடோன்ட் டென்டிஷன் அப்படின்னு பேர். இதுவும் 2 மார்க்கில் கேட்கலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் இன் ஈச் ஹாஃப் ஆஃப் த அப்பர் அண்ட் லோயர் ஜா இன் த ஆர்டர் ஆஃப் ஐ, சி, பிஎம் அண்ட் எம் கேன் பி ரெப்ரசன்ட் பை அ டெண்டர் ஃபார்முலா. அதாவது நம்ம ஜா இருக்கு இல்லையா, தாடை, இந்த லோயர் ஜாலையும் அப்பர் ஜாலையும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத், இன்சிசர்ஸ் எத்தனை இருக்குது, ஃபஸ்ட் இன்சிசர் தான் சொல்லணும், ரெண்டாவது கேனைன் எத்தனை இருக்குது, ப்ரீமோலார் எத்தனை இருக்குது, மோலார் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா மூலம் நம்ம சொல்லலாம். அந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் டென்டல் ஃபார்முலா. இந்த டென்டல் ஃபார்முலா எப்படின்னா, ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் முகத்தை பார்க்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூக்கில் ஒரு கையை வைங்க, மூக்குக்கு இடது பக்கம், மூக்குக்கு இடது பக்கம் உள்ள லோயர் ஜா அப்பர் ஜாவா கனெக்ட் பண்ணணும், அல்லது மூக்குக்கு வலது பக்கம் உள்ள லோயர் ஜா அப்பர் ஜாவா பாதி ஜாவா மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ரெண்டால் பெருகிட்டீங்கன்னா சரியாக போகும். இப்போ பாருங்கள், இதில் அதாவது நமக்குள்ள பல் இருக்குல்லா, இந்த பல்லில் ஒரு பாதி, அதாவது இடது பக்கத்தில் உள்ள லோயர் ஜா அப்பர் ஜா இதில் இருக்கக்கூடிய பல், எந்தெந்த பல் எத்தனை எத்தனை இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இன்சிசர் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கே நான் 2 போட்டிருக்கேன். அடுத்தால கேனைன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது, இந்த 1 போட்டிருக்கேன். ப்ரீமோலார் 1, 2 இருக்குது, நான் அப்போ 2 எழுதியிருக்கேன். அப்புறம் மோலார் 1, 2, 3 இருக்குது, 3. ஸோ இந்த 2 என்பது இன்சிசரை குறிக்கும், 1 என்பது கேனைன், அடுத்த 2 ப்ரீமோலாருடைய எண்ணிக்கையை குறிக்கும், இந்த 3ங்கிறது மோலாருடைய எண்ணிக்கையை குறிக்கும். இதே மாதிரி லோயர் ஜாலையும் இருக்கு இல்லையா, லோயர் ஜாலையும் இதே, இது அப்பர் ஜான்னு வச்சுக்கோங்களேன், லோயர் ஜாலையும் இதே மாதிரி இருக்கும். அப்போ அதே இதை திரும்ப போட்டிருக்கு, இன்ட்டு 2, 2 ஏன் போட்டேன், இப்போ நம்ம இடது பக்கம் மட்டும்தான் குறிச்சிருக்கோம், வலது பக்கத்தை குறிக்கணும் இல்லையா, அதனால் இதை ரெண்டால் பெருக்கி போட்டிருக்கேன். ஸோ இது தனியாக எக்ஸாம்பிளை கேட்கலாம், ஹியூமன் டென்டல் ஃபார்முலா என்ன,
ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பை ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு புசதனிய பாதுகா மினரல்ஸ் லைக் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஆர் டெபாசிட்டட் ஆன் த டீத். நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கால்சியமும் மெக்னீசியமும் என்ன செய்யும்னா இந்த டீத்தில் இருந்த பாருங்கள் இந்த மாதிரி படிஞ்சிடும் அண்ட் ஃபார்ம் எ ஹார்டு லேயர், இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு லேயரை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் டார்ட்டர் அல்லது கால்குலஸ்னு பேர். இதை வந்து பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள் அந்த காலத்தில் வந்து டூத் பேஸ்ட் பயன்படுத்த மாட்டாங்க, வெறும் உமிக்கறி மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அப்படி நிறையவங்க வர உமிக்கறியை பயன்படுத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியாக ப்ரெஷ் பண்ணிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளேக் இருக்கும். இஃப் த பிளேக் ஆர் நாட் ரிமூவ்ட் ரெகுலர்லி, இந்த பிளேக்கை நீங்கள் ஒழுங்காக ரிமூவ் பண்ணாட்ட இட் உட் ஸ்ப்ரெட் டவுன் த டூத். இது என்ன செஞ்சிடும், பற்களுக்குள்ளேயும் வந்துடும். இந்த நேரோ கேப் பிட்வீன் கம் அண்ட் எனாமல் அண்ட் காசஸ் இன்ஃப்ளமேஷன், கம்முக்கும் எனாமலுக்கும் இடையில். இப்போ இது கம், எனாமல் எனாமல்ங்கிறது இந்த அடுத்த பக்கத்தில் அடுத்த படத்தில் காட்டுறேன். அண்ட் காசஸ் இன்ஃப்ளமேஷன், அதனால் என்ன செய்யும், வீக்கங்கள் ஏற்படும். இதுக்கு பேர் ஜின்ஜிவிட்டிஸ் அப்படின்னு பேர். இந்த பாருங்கள் இட் லீட்ஸ் டு ரெட்னஸ் அண்ட் ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ் அண்ட் டு பேட் ஸ்மெல். இந்த மாதிரி கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அதனால் அது சிவப்பு கலரில் மாறும், கம்ஸ்லாம் ப்ளீடிங் வரும். இந்த வருது பார்த்தீங்களா, அண்ட் டு பேட் ஸ்மெல், வாயிலிருந்து துர்நாற்றமும் ஏற்படும். The hard chewing surface of the teeth is made of enamel and helps in mastication of food. இப்போ இதுதான் ஒரு பல்லோட அமைப்பு. இந்த பல்லில் அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த கவரிங், இதுக்கு பேர் தான் எனாமல்னு பேர். இந்த எனாமல்ங்கிற பகுதி தான் அரைப்பதற்கு பயன்படும். இது டென்டைன், இது இந்த பல்ப் கேவிட்டி. இந்த பல்ப் கேவிட்டியில் தான் நிறைய நர்வ்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், அந்த பொருட்கள்லாம் படிஞ்சிடும், கருப்பு கருப்பாக படிஞ்சிடும். இங்கே கரெக்டாக பல் தேய்ச்சும்போது கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணாட்ட இந்த இடம்புறம் பாதிக்கப்பட்டு அப்புறம் இந்த டென்டின் பாதிக்கப்பட்டு அப்புறம் இந்த பல்பு பாதிக்கப்படும் போது தான், இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் நமக்கு பல் என்ன செய்யும், வலிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலையில் எந்திரிச்சவுடனே பல் தேய்க்கணும், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னே கூட்டி பல் தேய்ச்சிட்டு படுத்துடணும். அதை பல் தேய்ச்ச பிறகு வேறு எதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் மவுத் வாஷ் இருந்தால் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வச்சு ரின்ஸ் பண்ணிக்கலாம். டங்க், நாக்கை பற்றி படிக்க போகிறோம். இதான் நாக்கு. டங்க் இஸ் எ ஃப்ரீலி மூவபிள் மஸ்குலர் ஆர்கன், இது மசில்ஸால் ஆனது. எல்லா பக்கமும் என்ன செய்யும், நீங்கள் நாக்கை எந்த சைடு வேணாலும் திருப்பலாம். இட் இஸ் அட்டாச்சு அட் த போஸ்டீரியர் எண்ட் பை ஃப்ரீ நூலம் டு த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. இந்த நாக்கு இந்த இருக்குது, இதோட அடிப்பகுதியானது, இது நாக்கோட அடிப்பகுதி, இது வந்து பக்கல் கேவிட்டி, உள்ளே இருக்கக்கூடிய பக்கல் கேவிட்டி வாய்க்குழி. இந்த நாக்கானது வாய்க்குழியோடு இந்த இடத்துல அட்டாச் ஆகுது. எந்த இடம் மூலமாக, ஃப்ரீ நுலம். இது ஒரு மார்க்கில் கேட்பாங்க. நாக்கானது ஈஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி கூட எதன் மூலமாக அட்டாச் ஆகுது, இந்த இடம் தான் அட்டாச் ஆகுது. இது பக்கல் கேவிட்டி, இது நாக்கு. ஸோ இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் ஃப்ரீ நூலம் அப்படின்னு பேர். இட் இஸ் ஃப்ரீ இன் த ஃப்ரண்ட், அதாவது நாக்கினுடைய முன்பகுதி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நாக்கோட முன்பகுதி, இது ஃப்ரீயாக இருக்குது. இதோட பின்பகுதி வந்து அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு. இட் ஆக்ட் ஆஸ் ஏ யூனிவர்சல் டூத் ப்ரஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாக்கை வச்சு நீங்கள் பல்ல என்ன செஞ்சுக்கலாம், க்ளீனாக என்ன செஞ்சுக்கலாம், சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த விலங்குகள் பூரா அப்படி தான் செய்யும், பல்ல ஏதாவது இருந்தால் நாக்கை வச்சு தான் என்ன செய்யும், க்ளீன் பண்ணும். அதனால் இதை வந்து யூனிவர்சல் டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு, உணவை உள்ளே வாங்குவதற்கும், சூ அதை சவைப்பதற்கும், மிக்ஸ் ஃபுட்டு வித் சலைவா உணவை சலவா கூட சலைவா அந்த உமிழ்நீரோட சேர்ப்பதற்கும், டு ஸ்வாலோ ஃபுட்டு உணவை விழுங்குவதற்கும், அண்ட் ஆல்சோ டு ஸ்பீக், இதுக்கெல்லாம் வேணும். இந்த நாக்கு எதுக்கு வேணும், சாப்பாடு எடுக்கிறதுக்கு, உணவை அரைப்பதற்கு, சலைவாவையும் ஃபுட்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, சாப்பாடை முழுங்கிறதுக்கு, முக்கியமாக நம்ம பேசுகிறதுக்கு இந்த நாக்கு கண்டிப்பாக வேணும். த
படங்கள் பாருங்க. த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த டங் ஹேஸ் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு பேப்பிலே வித் டேஸ்ட் பட்ஸ். இந்த நாக்கில் அப்பர் சர்ஃபேஸ் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, இதாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பேப்பிலேன்னு பேர். இதுவும் பேப்பிலே தான், இதுவும் பேப்பிலே தான், இதுவும் பேப்பிலே தான், இதுவும் பேப்பிலே தான். இதில் இந்த பேப்பிலேயில் இந்த இருக்கு இல்லையா, இந்த இதான் பேப்பிலே, இதை கொஞ்சம் பெருசாக்கி இந்த படம் போட்டிருக்கேன். இந்த பேப்பிலேயில் என்ன இருக்குது, டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. இந்த டேஸ்ட் பட்டு தான் ருசியை உணர்கிறது. The buccal cavity leads to a short common passage for food and air called pharynx. அதாவது இந்த buccal cavity இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் buccal cavity. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது நாக்கு. இந்த நாக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வரக்கூடிய வழி இருக்குது, இதைத்தான் ஓரல் கேவிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஓரல் கேவிட்டி எங்கே வருது, ஃபேரிங்ஸ் வருது. இப்போ இது மூக்கு, இந்த மூக்கு வழியாக என்ன வருது, காற்று வருது. இந்த காற்று எங்கே தான் வருது, ஃபேரிங்ஸ் வருது. ஸோ நம்ம சாப்பிடுத சாப்பாடும் மூக்கு வழியாக இழுத்து விடக்கூடிய காற்றும் எங்கே தான் வரும், இந்த ஃபேரிங்ஸ்க்கு தான் வரும். இந்த ஃபேரிங்ஸில் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் தான் இந்த ஏர் டியூப் மூச்சு குழலும் ஸ்டார்ட் ஆகுது, உணவு குழலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம சாப்பிடும்போது சாப்பாடை விழுங்கும் பொழுது இது ட்ரக்கியாங்கிறது விண்டு பைப், இதுக்கு மேலே உள்ள பகுதி கிளாட்டிஸ், அதுக்கு மேலே உள்ளது எப்பிகிளாட்டிஸ். இங்கே சாப்பாடை முழுங்கும்போது இந்த எப்பிகிளாட்டிஸ் ஆனது இந்த ட்ரக்கியா மூச்சுக்குழலை மூடிடும். அப்போ சாப்பாடு எங்கே போயிடும், ஈசோஃபேகஸுக்கு போயிடும். இது பரீட்சையில் ஒன்பேடு கேட்பாங்க. வென் வி ஸ்வாலோ ஃபுட்டு, நம்ம சாப்பாடை விழுங்கும்போது விச் க்ளோசஸ் த விண்டு டியூப், காற்று குழாயை மூடுவது எது கேட்டால் எப்பிகிளாட்டிஸ். இந்த எப்பிகிளாட்டிஸ் மூடாட்ட சாப்பாடு எங்கே போயிடும், ட்ரக்கியாக்குள்ளே போயிடும். அப்போ செரசல் அடிக்கும். நீங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா சமயத்தில் ஒரு பருக்கு எங்கே போயிடும், இந்த ட்ரக்கியோக்குள்ளே போச்சு, நான் செரசல் அடித்து அது மூக்கு வழியாக என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும், வெளியே கொண்டாந்து தள்ளிடும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஈசோஃபேகஸ் அண்ட் ட்ரக்கியா ஓப்பன் இன் டு ஃபேரிங்ஸ். இந்த ஃபேரிங்ஸில் இருந்து தான் ஈசோஃபேகஸும் வருது, அப்புறம் அந்த ட்ரக்கியாவும் வருது. த கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் கால்டு எப்பிகிளாட்டிஸ் ப்ரிவன்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபுட்டு இன் டு கிளாட்டிஸ் டூரிங் சோலிங். இங்கே சாப்பாடை விழுங்கும் பொழுது இந்த எப்பிகிளாட்டிஸ்க்கு கீழே இருக்க இந்த அமைப்பு பேர் கிளாட்டிஸ்னு பேர். இந்த கிளாட்டிஸ்க்குள்ளே சாப்பாடு போக விடாமல் அடைக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டால் எப்பிகிளாட்டிஸ். இதுதான் இந்த பக்கல் கேவிட்டி, இந்த வாய்க்குள்ளேயே படம் எடுத்து போட்டிருக்கேன். ஃபுட்டு பாசஸ் இன் டு ஈசோஃபேகஸ் through a wide opening called gullet at the back of the pharynx. இதாக இருக்கு இல்லையா, இங்கே சாப்பாடை முழுங்கும் பொழுது இந்த கல்லட் வழியாக தான், இது வந்து ஒரு துளை துறக்கும், இது வழியாக தான் சாப்பாடு என்ன செய்யுது, தொண்டைக்குள்ளே போகுது. Two masses of lymphoid tissue called tonsils are also located at the side of the pharynx. இந்த ஃபேரிங்ஸோட ரெண்டு பக்கத்துலேயும் டான்சில் அப்படிங்கிற லிம்பாய்டு கிளாண்ட் இருக்கு, லிம்பாய்டு கிளாண்ட் இருக்குது. லிம்பாய்டுன்னு என்னது, எதிர்பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்குது. டூ மாசஸ் ஆஃப் லிம்பாய்டு டிஷ்யூ, இதான் ரெண்டு மாசஸ் ஆஃப் லிம்பாய்டு டிஷ்யூ, இதுக்கு என்ன பேர், டான்சில் அப்படின்னு பேர். ஆர் ஆல்சோ லொக்கேட்டட் அட் த சைட் ஆஃப் த ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸோட அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, டான்சில் இருக்குது. சிலவங்களுக்கு இது பிரச்சனையாகி ஆப்ரேஷன்லாம் நினைச்சுவாங்க பண்ணுவாங்க. அப்புறம் இந்த உணவு குழலை பற்றி பார்க்க போகிறோம். ஈசோஃபேகஸ் இஸ் எ தின் லாங் மஸ்குலர் டியூப், இதுதான் ஈசோஃபேகஸ். இது எப்படி இருக்கும், தின் மெல்லியதாக இருக்கும், லாங்னா என்னது நீளமாக இருக்கும். மஸ்குலர் டியூப், இது வந்து மசில் தசைகளால் ஆனது. ஈசோஃபேகஸ் ஓப்பன்ஸ் இன் டு ஸ்டொமக் பை அன் ஓப்பனிங் விச் இஸ் கார்டட் பை கார்டியாக் ஸ்பின்டர். இந்த பாருங்கள், இது ஈசோஃபேகஸ். இந்த ஈசோஃபேகஸ் வந்து இந்த ஸ்டொமக்குள்ளே திறக்கும், அந்த இடத்துல ஒரு சுருக்கு திசை இருக்குது, இந்த சுருக்கு திசைக்கு பேர் கார்டியாக் ஸ்பின்க்டர். கார்டியாக் ஆரிஃபீஸ் அந்த துளையோட பேர். அதாவது இது ஈசோஃபேகஸ், இந்த ஈசோஃபேகஸ் வந்து ஒரு துளை மூலமாக எதில் திறக்கு, ஸ்டொமக்கில் திறக்கு.
அந்த இடத்துல ஒரு சுருக்கு தசை இருக்குது. இந்த சுருக்கு தசைக்கு பேர் கார்டியாக் ஸ்பின்டர். இந்த சுருக்கு தசை ரிலீஸ் ஆனால் தான் ஈசோஃபேகஸில் உள்ள சாப்பாடு எங்கே வரும், ஸ்டொமக்குக்கு வரும். அது மாதிரி இந்த ஸ்டொமக்கில் உள்ள சாப்பாடானது அதுக்கு அடுத்த பக்கத்தில் உள்ள டியோடினத்துக்கு போகும். போகிற இடத்துல இங்கே ஒரு ஸ்பிங்டர் இருக்குது, சுருக்கு தசை இருக்குது, அதுக்கு பேர் பைலோரிக் ஸ்பிங்டர். இந்த பைலோரிக் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆனால் தான் ஸ்டொமக்கில் உள்ள சாப்பாடு அதுக்கு அடுத்த போர்ஷன் டியோடினத்துக்கு போக முடியும். ஸோ இது கார்டியாக் ஸ்பிங்டர், இது ரிலாக்ஸ் ஆனால் தான் ஈசோஃபேகஸில் உள்ள சாப்பாடு ஸ்டொமக்குக்கு வர முடியும். ஸ்டொமக்கிலிருந்து வெளியே போகக்கூடிய சாப்பாடு வெளியே போகணும்னா எங்கே போகணும், டியோடினத்துக்கு போகணும்னா இந்த ஸ்பிங்டர் பைலோரிக் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆனால் தான் முடியும். இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ஸ்பிங்டர். அதாவது ஈசோபேகஸுக்கும் கேஸ்ட்ரோனா ஸ்டொமக்குன்னு அர்த்தம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேர் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர். இஃப் திஸ் கார்டியாக் ஸ்பிங்டர் டஸ் நாட் கான்ட்ராக்ட் ப்ராப்பர்லி டூரிங் சேர்னிங் ஆக்ஷன் ஆஃப் ஸ்டொமக், த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வித் ஆசிட் மே ஃப்ளோ பேக் இன் டு த ஈசோபேகஸ் அண்ட் காசஸ் ஹார்ட் பேர்ன் ரிசல்ட்டிங் இன் GERD கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரெஃப்ளக்ட் எக்ஸ்ட்ரா. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ சாப்பாடு இதுக்குள்ளே வந்தாச்சு, வந்த உடனே இந்த ஸ்டொமக்கு வாலில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரிலீஸ் ஆகி இந்த சாப்பாட்டு கூட சேர்ந்து டைஜஷன் நடக்கும். அப்போ வந்து இந்த ஸ்டொமக் சுருங்கி விரியும், சுருங்கி விரிஞ்சு உள்ளே உள்ள ஃபுட்டெல்லாம் அரைக்கப்படும். அப்போ இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் சரியாக க்ளோஸ் ஆகாட்ட இந்த இடத்துல அரைக்கல சாப்பாடு, ஆசிட் கலந்த சாப்பாடு இது வழியாக மேலே ஈசோஃபேகஸுக்கு போயிடும். அதைத்தான் நம்ம நெஞ்சு கறிக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரெஃப்ளக்ஸ் டிஸார்டர். இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா, இதை ஒன்று ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலாம், அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாது. அப்போ டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, நீங்கள் சாப்பிடும் போது முக்கா வயிறுக்கு சாப்பிடுங்க, சாப்பிட்டோடனே படுத்துடாதீங்க, ராத்திரி போல் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு பெஸ்ட் வழி. ஸ்டொமக் இந்த இருக்கு, இதுதான் ஸ்டொமக். ஃபுட் இஸ் டெம்பரவரிலி ஸ்டோர்டு ஹியர், இந்த இடத்துல தான் ஃபுட்டானது டெம்பரவரியாக தற்காலிகமாக ஸ்டோர் ஆகுது. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. இதுதான் அப்டாமினல் கேவிட்டி. இந்த அப்டாமினல் கேவிட்டியோட மேற்பகுதியில் லெஃப்ட் சைடில் இது இருக்குது. ஏன்னா ரைட் சைடில் லிவர் இருக்கும், அதனால் லெஃப்ட் சைடில் ஸ்டொமக் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் 3 parts. இந்த ஸ்டொமக்கில் 3 பகுதி இருக்குது. எதெல்லாம்னு பாருங்கள், எ ஃபண்டிக் போர்ஷன் அண்ட் பைலோரிக் போர்ஷன். இது பேர் ஃபண்டிக் போர்ஷன், இது பேர் பைலோரிக் போர்ஷன். அதான் பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. ஒன்று கார்டியாக் போர்ஷன், இது கார்டியாக் போர்ஷன் ஸ்டொமக்கில் உள்ளது. ரெண்டாவது ஃபண்டிக் போர்ஷன் இந்த இருக்குது, பைலோரிக் போர்ஷன் இந்த இருக்குது. அப்புறம் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த சாப்பாடானது இந்த ஸ்டொமக்கை விட்டு வெளியே போகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பிங்டர் உண்டு, அதுக்கு பேர் பைலோரிக் ஸ்பிங்டர்னு பேர். இதிலேருந்து சாப்பாடு வெளியே இந்த டியோடினத்துக்கு போனோடனே இந்த ஸ்பிங்டர் க்ளோஸ் ஆகிரும். அப்படி இல்லைன்னா சாப்பாடு இங்கே உள்ள சாப்பாடு பழைய அப்படி ரிட்டர்ன் ஆகி ரீகர்ஜிடேஷன் அதான் ரிட்டர்ன் ஆகி ஸ்டொமக்குக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. The inner wall of the stomach has many folds called gastric rugae. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்டொமக்கோட இன்னர் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்புகள் இருக்கும். இந்த இருக்கா, இந்த மாதிரி மடிப்புக்கு பேர் தான் கேஸ்ட்ரிக் ரூகேன்னு பேர். இது எதுக்குன்னா, விச் அன்ஃபோல்ஸ் டு அக்காமடேட் லார்ஜ் மீல். இப்போ இது சுருக்கு சுருக்காக இருக்கிறதுனால இப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்துன்னு வைங்க, குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் சாப்பிட முடியும். பட் சுருக்கு சுருக்காக இருந்தால் பிடிச்சமான சாப்பாடு கிடைக்கும் போது கூட கொஞ்சம் நாளும் சாப்பிட்டுக்கலாம், அந்த வயிறு என்ன செஞ்சுக்கிடும், விரிஞ்சு கொடுத்துக்கிடும். அதுக்கு தான் இது. த ஸ்மால் இன்டெஸ்டைன் அசிட்ஸ் இன் ஃபைனல் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன். த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு 2 வேலை, ஒன்று டைஜஷன்லேயும் ஃபைனல் டைஜஷன் இறுதியாக டைஜஷன் இங்கே நடக்கும், ஃபுட்டு அப்சார்ப்ஷனும் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. இட் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். ஒன் வேர்டு கேட்பாங்க, அலிமெண்ட்ரி கெனாலில் லாங்கஸ்ட் பார்ட் இது, நீளமான பகுதி இதுனா ஸ்மால் இன்டெஸ்டைன். இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன், இதுதான் நீளமான பகுதி.
இதில் மூணு ரீஜன் இருக்குது. யூ ஷேப்டு டியோடினம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஆங்கில எழுத்து யூ வடிவில் இருக்குது, இதுக்கு பேர் டியோடினம். இது 25 சென்டிமீட்டர் நீளமுடையது. ஒன் வேர்டில் கேட்கலாம். எ லாங் காயில்டு மிடில் போர்ஷன் ஜெஜூனம், இதுதான் ஜெஜூனம். இது வந்து நடுவில் உள்ளது, இதோட நீளம் 2.4 மீட்டர். அப்புறம் கடைசியாக எ ஹைலி காயில்டு இலியம், இது 3.5 மீட்டர் லாங். இந்த இதுதான். அப்போ வந்து இதோட ஒவ்வொருடைய லென்த்தையும் பார்த்துக்கோங்க. டியோடினம் 25 சென்டிமீட்டர், ஜெஜூனம் 2.4 மீட்டர், இலியம் வந்து 3.5 மீட்டர். இதுதான் உள்ளத்திலே பெரிய பகுதி. த வால் ஆஃப் டியோடினம் ஹேஸ் புரூனர்ஸ் கிளாண்ட் விச் செக்ரீட் மியூக்கஸ் அண்ட் என்சைம். இந்த டியோடினம் இருக்கு இல்லையா, இதுதானே டியோடினம். இந்த டியோடினத்தோட சுவரில் ஒரு கிளாண்ட் இருக்குது, இந்த பாருங்கள், அதுக்கு பேர் புரூனர்ஸ் கிளாண்ட். அதிலிருந்து மியூக்கஸ் கோளையும் என்சைம்களும் வருது. இந்த படம் போட்டிருக்கோம் பாருங்கள், இதுதான் டியோடினம். டியோடினம்ங்கிறது இந்த பகுதி, இந்த பகுதி தான் நான் கொஞ்சம் பெருசாக கிராஸ் செக்ஷன் எடுத்து போட்டிருக்கேன். இதில் என்ன கிளாண்ட் இருக்குது, இதுதான் புரூனர்ஸ் கிளாண்ட். இந்த புரூனர்ஸ் கிளாண்டிலிருந்து மியூக்கஸும் என்சைமும் வெளியே வருது. இலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டஸ்டைன். இந்த ஸ்மால் இன்டஸ்டைனில் பெரிய பகுதி எது, இலியம் தான். 3.5 மீட்டர் லாங் உடையது. இட் ஓப்பன்ஸ் இன்டூ சீக்கம் ஆஃப் த லார்ஜ் இன்டஸ்டைன். இது போய் இந்த ஸ்மால் இன்டஸ்டைன் வந்து, இது லார்ஜ் இன்டஸ்டைன். இந்த லார்ஜ் இண்டஸ்டைனோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சீக்கம்னு பேர். இது இலியம், இது வந்து சீக்கம். இந்த இலியமானது சீக்கத்தில் ஓப்பன் பண்ணக்கூடிய இடத்துல இலியோ சீக்கல் வால்வு ஒன்று இருக்கும். இந்த இலியல் மியூக்கோசா ஹேஸ் மெனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு வில்லை. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வில்லை. இந்த இலியம் இருக்கு இல்லையா, அந்த கடைசி பகுதி, அதில் விரல் போன்ற நீட்சிகள் இருக்கும், இதுக்கு பேர் தான் வில்லை. வில்லைங்கிறது புளூரல், வில்லஸ் சிங்குலர். தே ஆர் த யூனிட் ஆஃப் அப்சார்ப்ஷன். இதுதான் உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதற்கு பயன்படுகிறது. ஒரு மார்க்கில் கேட்கலாம். த செல்ஸ் லைனிங் த வில்லை ப்ரொடியூசஸ் த செல்ஸ் லைனிங் த வில்லை. த இது வில்லை, இந்த வில்லையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய செல்கள் இதான் த செல்ஸ். இதைத்தான் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இது இதுதான் செல்ஸ் லைனிங் த வில்லை. இந்த வில்லையை லைன் பண்ணக்கூடிய செல்கள் இது, இது வில்லை. இந்த வில்லையில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய இந்த செல் இருக்கு இல்லையா, இதைத்தான் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் நியூமரஸ் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு மைக்ரோ வில்லை. இந்த பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும், இந்த ஒரு செல்லை தான் அந்த பெருசாக போட்டிருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் மைக்ரோ வில்லை இருக்குது. இது வில்லஸ், இது மைக்ரோ வில்லை. கிவிங் எ ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் தட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா எனார்மஸ்லி. இது இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஏரியா என்ன செய்யும், அதிகமாகும். இலியல் மியூக்கஸா ஆல்சோ கண்டெயின் மியூக்கஸ் செக்ரேட்டிஸிங் கோபிளட் செல்ஸ். இதாருங்க காப்லெட் செல்ஸ், இந்த இருக்கு பார்த்துங்க, இதுதான் காப்லெட் செல்ஸ். அண்ட் லிம்பாய்ட் டிஷ்யூ நோன் அஸ் பேயர்ஸ் பேச்சஸ் விச் ப்ரொடியூசஸ் லிம்போசைட். இந்த மியூக்கோசா இருக்கு இல்லையா, இலியம், இலியம் என்பது ஸ்மால் இன்டஸ்டைனோட கடைசி பகுதி, அதில் காப்லெட் செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேயர்ஸ் பேச்சஸ் இருக்குது, இதுதான் பேயர்ஸ் பேச்சஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பேயர்ஸ் பேச்சஸ். இது வந்து லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, எதிர்ப்பொருளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்களை உருவாக்குகிறது. இது ஒரு மார்க் என்ன செய்யலாம் கேட்கலாம். த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டஸ்டைன் பியர்ஸ் கிரிப்ட்ஸ் பிட்வீன் த பேஸ் ஆஃப் த வில்லை கால்டு கிரிப்ட்ஸ் ஆஃப் லைபர்கொன். வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு வில்லை, இது ஒரு வில்லை. இந்த பாருங்க, இது ஒரு வில்லை, இது ஒரு வில்லஸ், இது ஒரு வில்லஸ். இந்த ரெண்டு வில்லஸுக்கு இடையில் ஒரு பள்ளம் போன்ற அமைப்பு இந்த இருக்கு இருக்கா, இந்த இருக்கு இல்லையா, இந்த பள்ளம் போன்ற அமைப்புக்கு பேர் தான் கிரிப்ட்ஸ் ஆஃப் லைபர்கொன் அப்படின்னு பேர். த லார்ஜ் இண்டஸ்டைன் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்கம் கோலன் அண்ட் ரெக்டம். த லார்ஜ் இண்டஸ்டைன் பாருங்க, இது எல்லாமே லார்ஜ் இண்டஸ்டைன் தான். த லார்ஜ் இண்டஸ்டைனில் ஒரு சீக்கன், சீக்கம் இருக்கு, கோலான் பெருங்குடல், பெருங்குடலும் 3 இருக்குது. இது அசெண்டிங் கோலான்,
இது டிரான்ஸ்வர்ஸ் கோலான், கிடைமட்டமானது. இது டிசெண்டிங் கோலான், கீழே இறங்கக்கூடியது. இது சிக்மாய்டு கோலான். இந்த நாலையும் சேர்த்து கோலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பகுதி என்னது? ரெக்டம். இது மலக்குடல். இதில் உள்ள மலமானது இந்த ஆனஸ் வழியாக என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அடுத்து த சீக்கம் இஸ் ஏ ஸ்மால் பிளைண்ட் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். த சீக்கம் இஸ் ஏ ஸ்மால் பிளைண்ட் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் தட் ஓப்பன்ஸ் இன் டு கோலன் அண்ட் இட் ப்ரொசஸஸ் ஏ நேரோ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இந்த சீக்கம் இருக்கு இல்லையா, இந்த சீக்கம் வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்குது. இந்த இருக்குது பிளைண்டு பவுச் மாதிரி இருக்குது. இதில் வந்து இது என்ன செய்யும்? இதில் ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இருக்குது, இதுதான் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இதுக்கு பேர் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ்னு பேர். இதுக்கு பேர் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். சில சமயம் இது வந்து வீங்கிடும் சிலவங்களுக்கு, அப்போ வரக்கூடிய நோய்க்கு பேர் அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னு பேர். இந்த சீக்கத்தினுடைய அடுத்த பகுதி அசெண்டிங் கோலான், இது டிரான்ஸ்வர்ஸ் கோலான், இது டிசெண்டிங் கோலான், இது சிக்மாய்டு கோலான், அதுக்கு அடுத்த பகுதி ரெக்டம், கடைசியில் உள்ளது ஆனஸ். இது வந்து இதயத்தினுடைய கடைசி பகுதி. இது எதில் போய் முடியுது? சீக்கத்தில் போய் முடியுது. சீக்கத்தினுடைய அடுத்த பகுதி அசெண்டிங் கோலான் வரும். இதில் இருந்து ஒரு விரல் மாதிரி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கலாம், வால் மாதிரி. இதுக்கு பேர் தான் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். இது வீக்கமடைந்தால் வரக்கூடிய நோய்க்கு பேர் அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னு பேர். போத் சீக்கம் அண்ட் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். இந்த சீக்கமும் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸும் ஆர் லார்ஜ் இன் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் செல்லுலோஸ் டைஜஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் சிம்பயாட்டிக் பாக்டீரியா. இந்த இது வந்து ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஹெர்பிவோரஸ் அனிமல்னால் அந்த புல் சாப்பிடக்கூடிய விலங்குகள். இப்போ ஒரு ஆடுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஆடில் வந்து வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸும் அந்த சீக்கம், இதுதான் சீக்கம். மனிதனில் சீக்கம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இதில் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் பெருசாக இருக்குன்னா, இதில் வந்து செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சில பாக்டீரியாக்கள் இருக்குது, சிம்பயாட்டிக் பாக்டீரியா. சிம்பயாசிஸ்னால் என்னென்னா ரெண்டு பேருக்கும் நன்மை. இப்போ இந்த ஆடு வந்து இந்த பாக்டீரியாவுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கு, இடமும் சாப்பாடும் கொடுத்து வச்சுருக்கு. பதிலுக்கு இந்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னா, இது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் புல் இருக்கு இல்லையா, புல் இலையில் செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும், அந்த செல்லுலோஸை இது டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தால் அதுக்கு பேர் சிம்பயாசிஸ்னு பேர். இதை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் சிம்பயாட்டிக் பாக்டீரியான்னு பேர். ஸோ இந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா எதில் இருக்குது? இந்த சீக்கத்தில் இருக்குது. இது என்ன பண்ணுது? இந்த ஆடு சாப்பிடக்கூடிய இலைகளில் உள்ள செல்லுலோஸை செமிப்பதற்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. இது வந்து ஹெர்பிவோரஸ் அனிமலில் நல்லா டெவலப் ஆகிருக்கும், மனிதனில் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. ஏன்னா மனிதன் இலைகளெல்லாம் என்ன செய்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. இந்த கோலன் இஸ் டிவைடட் இன் டு ஃபோர் ரீஜன்ஸ். ஏற்கனவே சொன்னோம், இது அசெண்டிங் கோலான், இது டிரான்ஸ்வர்ஸ் கோலான், இது டிசெண்டிங் கோலான், இது சிக்மாய்டு கோலான். இந்த கோலான் இஸ் லைன்டு பை டைலேஷன். டைலேஷன் தான் என்லார்ஜ்மெண்ட். சில வீக்கங்கள் கால்டு ஹாஸ்ட்ரா, சிங்கிள் வந்து ஹாஸ்ட்ரம். இந்த கோலனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வீக்கங்கள் இருக்குல்ல, இந்த பாருங்கள், இது ஒரு வீக்கம், இது ஒரு வீக்கம், இது ஒரு வீக்கம், இந்த மாதிரி சில தடிமன்கள், தடிப்புகள் இருக்குது. இந்த தடிப்புகளுக்கு பேர் தான் ஹாஸ்ட்ரா அப்படின்னு பேர். ஒரு மார்க்கில் கேட்பாங்க. The S-shaped sigmoid colon opens into rectum. இடுப்பு பெல்விக் ரீஜன்னா இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில் எஸ் ஷேப்பில் சிக்மாய்டு கோலான் இருக்குது. அது எதில் வந்து திறக்குன்னா ரெக்டம், மலக்குடலில் வந்து திறக்கு. ரெக்டம் இஸ் கான்சர்ன்ட் வித் டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபீசஸ். ஃபீசஸ்னால் மலப்பொருட்கள். மலமானது டெம்பரவரியாக எங்கே ஸ்டோர் பண்ணப்படுது? ரெக்டத்தில். த ரெக்டம் ஓப்பன்ஸ் அவுட் த்ரூ த ஆனஸ். ரெக்டம் வந்து ஆனஸ் மூலமாக வழி திறக்கிறது. த ஆனஸ் இஸ் கார்டட் பை டூ ஆனல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ். இப்போ பாருங்க, இது வந்து எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கோலான். இது வந்து எதில் போய் திறக்கு? இந்த ரெக்டத்தில் போய் திறக்கு. இந்த ரெக்டத்தில் டெம்பரவரியாக மலமானது ஃபீசஸ் மனமானது ஸ்டோர் ஆகப்பட்டு இந்த ஆனஸ் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த ஆனஸ் இருக்கு இல்லையா, இதை ரெண்டு சுருக்கு தசைகள் என்ன செய்கிறது? பாதுகாக்கப்படுகிறது. கார்டன்னா பாதுகாக்கப்படுகிறது. இதாக இருக்கு இல்லையா, ரெண்டு ஆனல் ஸ்பிங்க்டர்ஸ். எதெல்லாம்? இது எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர், இது இன்டர்னல் ஸ்பிங்க்டர். இது நம்ம கண்ட்ரோலோடையில் இருக்கும். இந்த ரெக்டம் நிரம்பணுன்னே
இந்த ரெண்டு ஸ்பிங்டரும் ரிலாக்ஸ் ஆனால் தான் இந்த ரெக்டத்தில் உள்ள அந்த மலமானது இந்த ஆனஸ் வழியாக என்ன செய்யும், வெளியே வரும். The anal mucosa is folded into several vertical folds and contains arteries and veins called columns, anal columns. The anal mucosa, the anus la irukkudiya and the inner layer ku peru mucosa nu peru, adu folded, adula neriya madippugal irukku, inda varunga inda madinjirukku illaya, inda inda mari madippugal irukku, idhukku peru dhaan enna peru, anal columns nu peru, anal columns idha. இதில் தான் ஆர்டரிஸ் வெயின்ஸ், சுத்த ரத்தம் வரக்கூடிய ஆர்டரியும் கழிவு ரத்தம் போகக்கூடிய வெயின்ஸும் இது வழியாக தான் வரும். ஆனல் காலம் மே கெட் என்லார்ஜ்ட் அண்ட் காசஸ் பைல்ஸ் ஆர் ஹெமராய்ட்ஸ். சில சமயம் அந்த ஆனல் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல, இதுதான் ஆனல் காலம். இது என்ன செய்யும்னா என்லார்ஜ் ஆகிரும், என்லார்ஜ் ஆகி பைல்ஸ் ஏற்படுத்தும். இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் ஆனல் காலம். இது இவங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி பெருசாக வீங்கியிருக்கு இல்லையா, இந்த நோய்க்கு பேர் தான் என்ன பேர், பைல்ஸ் அப்படின்னு பேர். தேங்க்யூ பீபர்ஸ்.